வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் டெஸ்ட் டே டூ அட் ஹாமில்டன் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஆன் டாப். உங்களால் நம்ப முடியுதா, இந்த செகண்ட் ஸ்ட்ரிங் சவுத் ஆப்பிரிக்கா சும்மா மாஸ் காமிச்சிட்டாங்க இந்த டே டூ தான் சொல்ல முடியும். அதுவும் ஹாமில்டன் பிச்சில், அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான நியூசிலாண்டோட. சம விஷயம், ஒன்றும் மேட்ச் முடியல, பட் டெஃபினட்டாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த செகண்ட் ஸ்ட்ரிங்னு சொல்கிறதா, தேர்ட் ஸ்ட்ரிங் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் தான் நம்ம சொல்லணும். இவங்க இந்த அளவுக்கு ஃபைட் கொடுப்பாங்கன்னு அதாங்க டெஸ்ட் கிரிக்கெட். டெஸ்ட் கிரிக்கெட் என்றைக்குமே இல்லை, எப்போ நம்ம லைட்டராக எடுத்துக்கிறோமோ அப்போ நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுதான் எக்ஸாக்ட்லி நடந்திருக்கு. ஸோ கொஞ்சமாவது ஃபைட் கொடுப்பாங்களா இந்த டீம் அப்படின்னு நினச்சோம், நல்லாவே ஃபைட் கொடுத்துட்டாங்க. டு பி வெரி ஆனஸ்ட், இப்போது லீட் பை 31 ரன்ஸ் அவங்க. அண்ட் நியூசிலாந்து, அதான் நியூசிலாந்து ட்ரையல் பை 31 ரன் சொல்றதா கரெக்டா இருக்கும். ஸோ முதல்ல டே ஒன் ஃபினிஷிங்ல 224-6 இருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அண்ட் ஸ்வாட்டும் சரி அந்த பக்கம் ஒன் பர்க்கும் செட் ஆகி நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு டே டூல அவங்களால ரொம்ப அடிக்க முடியல. நான் ஏற்கனவே என்னோட வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு 275-270 அட்லீஸ்ட் அடிச்சா போதும் இந்த பிச்சில், அது எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா இது டிபிக்கல் ஹாமில்டன் விக்கெட் கிடையாதுங்க, அந்த கிரீன் விக்கெட் அந்த மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கு, பட் ஆனால் ஸ்லோ பவுன்ஸ், விக்கெட்டையும் ஸ்லோ ஆனால் ஸ்பின் எடுக்குது. ஏன் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஆப்வியஸ்லி அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேன் பீட் சூப்பராக போட்டு 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அவரை பற்றியும் நான் ஆல்ரெடி என்னோட வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே சவுத் ஆஃப்ரிக்கா விளையாடிருக்காரு, இந்தியாவோடையும் விளையாடிருக்காரு, ரொம்ப டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ வெரி குட் போலர் ஆக்சுவலி. எதுவும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பார். அண்ட் சூப்பராக போட்டு 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஹி டிசர்வ்ட் இட், டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் தட் இஸ் ஒன். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கானால 22 ரன்ஸ் தான் ஃபர்தராக ஆட் பண்ண முடிஞ்சது, 242 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் வில்லியம் ரோர்க்கி அவரோட டெபியூட்ல சூப்பரா போட்டு 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. டே ஒன்ல ரச் ரவீந்திரா 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர் த ஸ்டார் ஆஃப் த போலிங் லைன் அப் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ திருப்பி நியூசிலாந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் கான்வே அவரோட அவுட் ஆஃப் ஃபார்ம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தாங்க இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் கவலையாகவும் இருக்கு, ஏன்னா அவருக்கு பர்சனல் இஷ்யூ இருந்தது, அவரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் அவரோட பர்சனல் ஆல்ரெடி அதிலே கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட் ஆந்திருப்பாரு. பட் அவரோட கிரிக்கெட்டிங் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்பவே புவராக போயிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி திருப்பி கான்வே அவரோட பழைய ஃபார்முக்கு கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன். தட் இஸ் ஒன். ஸோ ஏர்லி ஜோல்ட் நியூசிலாண்டுக்கு எடுத்தோடனே வந்து கான்வே அவுட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறமா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் ஆச்சு. ஆக்சுவலி லேத்தமும் சரி வில்லியம்சன் சம ஃபார்ம்ல இருக்காரு, பேக் டு பேக் ஹண்ட்ரட்ஸ்லேருந்து வராரு, ரெண்டு பேரும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. பட் இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆஃப் லேத்தம், டேன் பீட் போட்ட போலிங். ஸோ அதை வந்து ஃப்ரண்ட்ல ஆடி இருக்கணும், பட் பேக் ஃபுட்ல போய் ஆட பார்த்தாரு லேத்தம். மிடில் ஸ்டம்ப்ல குத்தி ஆஃப் ஸ்டம்ப்ல செமையா டேர்ன் ஆகி ஸ்டம்ப் புடிங்கிட்டு போச்சு. இன்ஃபேக்ட் வெயில்ஸ் புடிங்கிட்டு போச்சு, செமையா போட்டார். அது ஒரு கிளாசிக்கல் ஆஃப் ஸ்பின்னர், நிஜமே அந்த விக்கெட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் கண்டிப்பா அந்த ஒரு ஸ்பின்னருக்கு. அதுதான் எக்ஸாக்டா நடந்துச்சு அந்த டைம்ல, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்கெட். அண்ட் அதுக்கப்புறம் வில்லியம்சன் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு, ஷார்ட் லெக்ல கேட்ச் கொடுத்து, அதாவது இன்சைட் அச் பேட்ல போட்டு பேட்ல போட்டு ஷார்ட் லெக் கேட்ச் போயிடுச்சு. ஸோ அந்த மூமெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா நினைச்சிருப்பாங்க, ஓகே நம்ம பிக் ஃபிஷ் எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் பாடுறான்ற மாதிரி தான். ஆக்சுவலா அவங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க. வில்லியம்சன் விக்கெட் போனோடனே பயங்கரம் பப்ட் அப் ஆயிட்டாங்க. கேப்டன் நீல் பிராண்டா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு மாதிரி பயங்கரமா மாதிரி என்ன சொல்றது, அவங்களோட ஆட்டிடியூட் பாடி லாங்குவேஜ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ போலிங் போடுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயரா போலிங் போடுறாங்க, ஃபீல்டிங்கும் பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நியூசிலாந்து வேற அண்டர் பிரஷர் ஆப்வியஸ்லி, வில்லியம்சன் அவுட் ஆனோன்னு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரச் ரவீந்திராவும் வில்லியங்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணாங்க. அப்படி இப்படி ஒரு 50 ரன்ஸை நோக்கி போயிட்டு இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரச் ரவீந்திரா வந்து இன்சைட் எச் போல்ட் ஆயிட்டாரு. அண்ட் அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நியூசிலாந்து வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு நல்ல பொசிஷன் போல, ஓரளவுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் தான் டெவலப் ஆயிட்டு இருந்தது. ஸோ ரச் ரவீந்திரா அவுட் ஆனே அப்பவும் அண்டர் பிரஷர் நியூசிலாந்து. வில் யங் சூப்பராக விளையாடிட்டு இருந்தாருங்க, 33 ரன்னுக்கு ரொம்ப கிளாசிக்கலாக விளையாடினார், ரொம்ப கம்ஃபர்டபுளாக. எனக்கு தெரிஞ்சு இந்த இன்னிங்ஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த ஒரே பிளேயர்ஸ் நியூசிலாண்டில் யாருன்னு பார்த்தா வில் யங் தான் சொல்லுவேன். ஏன்னா கேன் வில்லியம்சன் கூட வந்து பார்த்தீங்கன்னா 43 அடித்தாலும் சில பால்லாம் அவருக்கு டைமிங் கிடைக்கல, வேறஸ் வில் யங் சூப்பராக விளையாடிட்டு இருந்தார். ஆனால் தேவையில்லாத ஒரு ஷாட், அதுவும் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், 150 for 6 ஆல்ரெடி ஒரு மாதிரி கொடூரமான நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா அந்த டைம் கிளென் பிலிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு, இன்சைட் எச் கீப்பர் கேட்ச், இவர் தூக்கி அடிக்கிறான்னு சொல்லி லாங் ஆன்ல கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. ரூல் இர்ரெஸ்பான்சிபிள் ஷாட் அந்த டைம்ல. ஸோ எல்லாருமே ஸ்டன் ஆயிட்டாங்க ஆக்சுவலி, ஏன்னா அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ல ஸ்டே பண்ணி விளாடணும், பட் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே கிரம்பிள் ஆரம்பிச்சிச்சு, கிரம்பிள் ஆயிடுச்சு நியூசிலாந்து. அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் விழுந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் கடைசியில் நீல் வேக்னர் ஒரு கேமியா விளாடினாரு, அதனால தான் நியூசிலாந்து ஒரு ட்ரையல் பை 31 இல்லைனா 50-60 ரன் ட்ரையல் இருந்திருப்பாங்க. அண்ட் வேக்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் 33 of 27 balls இறங்கி இறங்கி மிட்கேட்டில் லாங் ஆன்ல 2 சிக்ஸ் விட்டாரு. எங்கேயோ போய் விழுந்தது, ஹாமில்டன் ஆஃபீஸ்ல சின்ன கிரவுண்ட் தான். பட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா 5வது விக்கெட் எடுக்கணும்னே தூக்கி தூக்கி போட்டுருந்தாரு. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெம்பிங் ஆயிட்டாரு. அண்ட் டேன் பீட்டும் 5 விக்கெட் எடுத்துட்டாரு, ஒரே ஹாப்பி ஆயிட்டாரு. பட் டெஃபினட்டாக வேக்னருக்கு நன்றி சொல்லியே ஆகணும் நியூசிலாந்து, ஏன்னா அவர் மட்டும் அந்த கேமியா
அடிக்கலனா இன்னைக்கு 60-65 ரன் கிட்டத்தட்ட ட்ரையல் வந்திருப்பாங்க நியூசிலாந்து. அவருனால அட்லீஸ்ட் இப்போ ஒரு 31 லெவலுக்காவது வந்திருக்கு. ஸோ அதோட டே முடிஞ்சிருச்சு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஆன் டாப் டே 2. ஸோ டே 3 செம இன்ட்ரெஸ்டா இருக்கும் போது அதுல பேச்சே கிடையாது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சவுத் ஆப்பிரிக்கா அதை யூஸ் பண்ணுவாங்களா. இப்போ என்ன ஒரு அவங்களுக்கு பெரிய சேலஞ்ச் இருக்கும்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் லைனப், ஆப்வியஸ்லி போலிங் லைனப்போ அதே தான். ஏன்னா பீட் ஒரு பக்கம் 5 விக்கெட் எடுத்தாரு, பட் டான் பீட்டர்சன் இன்டர்நேஷனல்ல வேணா கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், பட் அவரோட ஏஜ் 34, டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு போலர். அவரும் சூப்பரா போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. பட் பேட்டிங் எப்படி போலிங்ல வந்து செமையா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பேட்டிங் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க காமிப்பாங்களான்றதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்காக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எவ்வளவு அவங்க டார்கெட் செட் பண்ண போறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சவுத் ஆப்பிரிக்கா 1.5 டேஸ் தான் விளாட்றது, ரொம்ப கஷ்டம். நியூசிலாந்து கிட்டையும் போலிங் இருக்கு. ஸோ ப்ராபப்ளி நாளைக்கு சவுத் ஆப்பிரிக்கா டார்கெட் செட் பண்ற மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். பட் எனி திங் கேன் ஹேப்பன் டெஸ்ட் கிரிக்கெட், நம்ம அசால்ட்டா நினைக்க முடியாது. பார்க்கலாம் சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் இந்த டெஸ்ட் மேட்ச் ரெசிலியன்ஸ் காமிச்சு ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோ.